யாஸ்மிடாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போதுமே நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுக்கும்போது உனக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்களுமே எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாக்கில் எல்லோருக்குமே ஒட்டி போன அந்த டேஸ்ட்டு மறக்க முடியாத அளவுக்கு போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிட்டோம். அப்படி என்ன அந்த பொருளில் சேர்க்கப்படுது? 2008 சீனாவில் கிளம்பின சர்ச்சை, அதுக்கப்புறம் 2015 உத்தரப்பிரதேசத்தில் கிளம்பின சர்ச்சை, இப்போ 2021 ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பினதுனால இன்னைக்கு இப்போ நம்ம பேசப்பட்டுருக்கோம். அப்படி என்ன சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கிற பின்னணியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே ஃபுட் ப்ராடக்ட் செய்யக்கூடிய கம்பெனிகளில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80 லட்சம் கோடி அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய கம்பெனி சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இந்த நெஸ்லே கம்பெனி தான். இது இப்போ வரைக்கும் 2000 பிராண்டை வேர்ல்டு அளவுக்கில் ஃபேமஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்டு வேர்ல்டு அளவில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்பவே பெருசு. ஆனால் நான் இதை கொஞ்சம் சின்னதாக சுருக்கி சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் இவங்க பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மில்க் பவுடரை தான் தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்எல்ல செகண்ட் வார் வரும்போது சோல்ஜர்ஸ்க்கெலாம் நிறைய ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் கொடுத்து அதில் இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாவே ஹை பிக்கில் போயிட்டு இருந்திருக்குது. திடீர்னு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் டவுன் ஆகிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் 1919 அப்புறம் தான் அவங்களுடைய அடுத்த அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு வேர்ல்டு அளவில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு அளவில் அவங்களுடைய கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா வேர்ல்டு அளவில் இவங்களுடைய பிராண்ட் வந்து 2000 பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2000 பிராண்டில் ஏதாவது ஒரு நாட்டிலையாவது இவங்களோட பிராண்ட் இல்லாமல் கிடையாது. ஆர்மியில் கூட இந்த நெஸ்கேப் காஃபியை கூட எனர்ஜி ட்ரிங்காக குடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இவங்களோட மார்க்கெட்டிங் வேர்ல்டு அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. காரணம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸும் ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸையும் வச்சு அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை நம்ப வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. அதையும் நம்ம நம்பி வாங்கி குடிச்சிட்ருக்குறோம், வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். சரி, இப்போ ஏன் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டுருக்கோம் அப்படின்னா 2008 சீனா இந்த நெஸ்லே கம்பெனியில் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மில்க் பவுடரில் மெலமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக அளவு வேதிப்பொருள் கலக்கப்பட்டதுனாலையும் அதனால் ஆபத்துகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 2015 உத்தரப்பிரதேசில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்தது இந்த மேகி நூடுல்ஸ்னால. அந்த போல் சர்ச்சை தான் இப்போவும் கிளம்பியிருக்குது. அப்படி என்ன அந்த சர்ச்சை அப்படின்னா, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த நூடுல்ஸில் MSG அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளுட்டோமேட் அப்படின்னு ஒரு சோடா உப்பு, அந்த சோடா உப்போட அளவு 17.5 PPM அளவுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு தான். இது எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னா நம்ம மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடும். அப்படிப்பட்ட பொருளை தான் இந்த மேகி நூடுல்ஸில் அதிக அளவு சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு அப்போவே அந்த சர்ச்சை கிளம்புனது. சரி, அதனால் என்ன பண்ணாங்க, திரும்ப அதை கேஸ் ஃபைல் பண்ணோன்னா உடனே கடைகளில் கொடுத்த அந்த மேகி நூடுல்ஸ்லாம் திரும்ப அவங்களே வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து நிறைய மேகி நூடுல்ஸ் குப்பையில் கொட்டப்பட்டது. அது நம்ம நியூஸ்லேயும் பார்த்தோம், நிறைய நம்ம கேள்வியும் பட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவில் கிளம்பியிருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் லீக் அவுட் ஆகிருக்குது. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய A to Z கூடிய என்னென்ன பொருள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து நல்ல பொருள் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கெட்ட பொருள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது A to Z வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து லீக் அவுட் ஆகிருக்குது. ஸோ அது மூலமாக தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே கிளம்பியிருக்குது. இப்போ எப்போதுமே வந்து ஆஸ்திரேலியாலாம் எப்போதுமே நல்ல ஆரோக்கியமான உணவை தான் மக்கள் சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிட்டு பழகப்பட்டவங்க. சரி, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து 99% வந்து ஆரோக்கியமானதாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அப்படி
ஹைஜீனிக்காக இருக்கிற பொருளை மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுமதியே ஏற்றுக்குவாங்களே தவிர வேறு எந்த பொருளுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டார் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு பொருளுமே வந்து 3.5 ஸ்டார் கேட்டகரியில் இருந்தால் தான் அந்த பொருளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்களை தான் நாட்டுக்கு வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த 3.5 ஸ்டார் கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்கிக்குவாங்க. சரி, அப்போது அந்த நெஸ்லே கம்பெனிலேருந்து வரக்கூடிய அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது 70% கூட இல்லை பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு 3.5 ஸ்டார் கேட்டகரிக்கும் குறைவாக இருந்ததுனால ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்திரையும் கொடுத்தாச்சு. சரி, இதை பற்றின நியூஸ் வந்து ஃபினான்சியல் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. சரி, இது வந்து இந்த நெஸ்லே கம்பெனியில் இவ்வளோ ப்ராடக்ட்டும் வந்து இத்தனை ஸ்டார் கேட்டகரி கூட போகலை. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் இவ்வளோ எம்எஸ்ஜியோடைய அளவு வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்குது. அந்தந்த ப்ராடக்ட்லாம் வந்து லிஸ்ட்லாம் வெளியிடும்போது அதனுடைய கம்பெனி ஹெட்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நாங்கள் கொடுத்தது இப்படி தான் இருக்கும், எங்களோட பொருள் இவ்வளோ தான், எங்களால் ரொம்ப வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருளை தயாரிக்கவே முடியலை, நாங்கள் இந்த மாதிரி தான் தயாரிக்க முடியும் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் எத்தனையோ கடைகளில் சந்துப்பந்தில் இருக்க கடைகள்லாம் வந்து எக்ஸ்பிரியான ஃபுட் ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரியர் டேட்ஸ் ஆனக்கூடிய அந்த பொருளெல்லாம் இவங்க தலையில் பாதி விலைக்கு காவிலைக்கு தள்ளி விட்டுறாங்க. இவங்களை அதை வாங்கிட்டு வந்து மக்கள்கிட்ட வித்துடுறாங்க. இன்னும் எத்தனையோ கடைகளில் இது போல் பொருட்கள்லாம் இன்னும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேகி நூடுல்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிரியான டேட்ஸ் இன்னமும் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க, நிறைய பேர் இன்னும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா போதுமான விழிப்புணர்வு உங்ககிட்ட இல்லவே இல்லை. இதை சாப்பிட்ட விஷத்தை தான் நம்ம சாப்பிட்றோம், இதை நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பாய்ச்சனம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஊடகம் நிறைய அளவில் இது பேசப்படலை. FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் எக்ஸ்பிரியான திங்ஸ்லாம் விற்கிறாங்க, ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த ஹைஜீனிக் ஃபுட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக்கிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அவங்க. தயவுசெய்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலெலாம் போய் பார்த்து எங்கெல்லாம் எக்ஸ்பிரியான டேட் சேல்ஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த மாதிரி மேகி நூடுல்ஸ்லாம் எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தயவுசெய்து அதை வாங்கிருங்க. வாங்கி எடுத்துகிட்டு போய் அதை வந்து குளிக்கில் போட்டு புதைச்சிருங்க. தயவுசெய்து அதை வந்து சேல்ஸ் பண்ண விடாதீங்க. ஒரு பக்கம் கொரோனானால் ஒட்டுமொத்த நம்ம இனமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சாவடிக்கிற ப்ராடக்டை கொடுத்து இப்படி சாகடிச்சிட்ருக்காங்க. நான் தான் கேட்குறேன், வெளிநாட்டில் தான் வந்து ஹைஜீனிக்காக சாப்பிட்ணும், நம்ம இந்திய என்ன குப்பையா, இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் நான் குப்பையை தான் சாப்பிடணுமா, அங்கே மட்டும் இங்கே தயார் பண்ணுற பொருளே வந்து 99% அங்கே தாங்க போகுது நல்ல குவாலிட்டியாக, செகண்ட் லெவல்லையும் தேர்ட் லெவல்லையும் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், சொல்லப்போனால் குப்பையை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், நல்ல பொருளெல்லாம் அங்கே கொடுத்துட்டு அவங்க மட்டும் நல்ல ஹைஜீனிக்கு பொருளாக தான் சாப்பிடுவாங்களாம், அவங்க ஸ்டார் கேட்டகரி கொடுத்து தான் சாப்பிடுவாங்களாம். இப்போ இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ ஒரு கெடுபடி வச்சு அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. அப்போ இந்தியா வந்து அங்கே நீ சாப்பிட்டு கழிச்சது வேணாம் தூக்கி போகிறதெல்லாம் இங்கே கொண்டுட்டு வா, நாங்கள் இந்தியாவில் இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறாங்க, அவங்க குப்பையாக இருந்தாலும் திம்பாங்க அப்படின்றதுக்கு என்ன இது குப்பையா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாங்கினா தான் அவங்க விற்பாங்க, நீங்கள் வாங்காதீங்க, வாங்குறதுனால தானே அவன் விற்கிறான், வாங்காதீங்க, வாங்காமல் இருங்க, கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ஆகும், அவன் எடுத்துகிட்டு ஓடியே போயிடுவான், குப்பையில் போடுறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். தயவு செய்து ஒரு விழிப்புணர்வோடு இருங்க, எல்லாருமே படித்தவங்க தான், எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள். இது நம்ம அடுத்த தலைமுறைக்கான விஷயம், நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.